நன்றியுரை. தித்திக்கும் தேன் தமிழாய் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களே, தாளாளர் தந்தை அவர்களே, பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தூண்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது நன்றிக்குரியவர் தமிழ் இலக்கிய மன்ற விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய தமிழறிஞர் அவர்கள். சொற்களை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை தெளிவாக்கி, சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிதல் போல பயனுள்ள இனிமையான கருத்துக்களை சொல் ஆற்றலால் பகிர்ந்த தமிழறிஞர் முனைவர் மெர்லின் சேகர் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, எமது கல்வி நிறுவனத்தை திறமையுடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் செயல்படுபவர். விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் சிந்தனையாளர். எமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எமது பள்ளியின் முதல்வர் அவர்கள். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள் போல எமது பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும், ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும், உழைப்பு தேனியாகவும் சிறந்திடும் எம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, ஆசிரியர்கள். களிமண்ணையும் வண்ணங்கள் குலைத்து பெரும் சிற்பங்களாக்கும் சிற்பிகள் போல எமது மாணவர்களையும் கல்வி எனும் ஏணியில் ஏற படிக்கற்களாக விளங்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து பசுமை மாறா பாசப்பறவைகளான எமது பள்ளி மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும், எமது பள்ளியில் திறமையாக பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.